தேவ சமூகத்தில் வருவதனால் உண்டாகிற ஒரு நாலு ஆசீர்வாதங்கள் தெரிந்த வசனம்தான். ஆனால் ஒரே அதிகாரத்தில் பேசும்படி விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் இல்லை தெரிந்த வசனம்தான். மார்க்கு சுவிசேஷம் 7 அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 5:22 மார்க்கு 5:22. என்ன கவனிங்க எல்லாரும், வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், எல்லாவற்றையோட மேலானது அவருடைய சமூகம். ஆமேன். இவர் யார் தெரியுமா? இவர் யாரு? ஜபாலய தலைவன். கவனிங்க, புகழ், பணம், செல்வம், அந்தஸ்து, பெயர், பிரஸ்தாபம், எல்லாவற்றை பார்க்கிலும் அவருடைய சமூகம் மேலானது. இதெல்லாம் நிற்காது. எது நிற்காது? பணம் நிற்காது, புகழ், அந்தஸ்து, எனக்கு இருக்கிற பொசிஷன், அதெல்லாம் நிற்காது. யோசித்து பாருங்கள், அவனுக்கு ஆண்டவர் தெரியும். இந்த சந்தோஷத்தில் படிங்க. அப்பொழுது என்ன கவனிங்க, வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அவருடைய சமூகம்தான். சொல்லுங்கள், காணப்படுகிற, காணக்கூடாத, சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத, எல்லாவற்றுக்கும் தீர்வு அவர் தான். உங்களை பார்த்து கேட்குறேன், இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சொல்லக்கூடிய பிரச்சனை உண்டு, சொல்லக்கூடாத பிரச்சனை உண்டு. என்னங்க? சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத, புரிந்து கொள்ளக்கூடிய பிரச்சனை உண்டு, புரிந்து கொள்ளக்கூடாத பிரச்சனை உண்டு. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். உங்கள் பிரச்சனையை உங்கள் ஊருக்கிட்ட சொல்லி பாருங்கள், அந்த மரமண்டை ஏறாது. என்னோட பார்க்குறீங்க, அந்த ஆள் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன சொல்கிறீங்க தெரியுமா? என் பேச்சை கேட்கல, அதனால தான் ஏன் அதை உனக்குன்னு, இது தேவையா? அப்படின்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத பல ஆயிரம் உண்மை இருக்குது எங்ககிட்ட இருக்குது. இப்போ உங்கள் பிரச்சனை எங்கிட்ட சொல்கிறீங்க, எங்கள் பிரச்சனை யார்கிட்ட சொல்லுவோம்? சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்? ஆனாலும் எங்களுக்கு தெரியும், அவர் ஒருத்தர் தான் எங்களுடைய தஞ்சம். சொல்லுங்கள், அறிவு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, எல்லாம். இப்போ ஜபாலய தலைவனுக்கு அவர் அவருக்கு அவருடைய வேலை என்ன? டெய்லி டெய்லி வேலை என்னங்க? அந்த வசனமே போட்டிருக்குது. அவர் யார்? அப்போ அவர் ஜபம் பழகிடுச்சா? ஜபம் பழகிடுச்சான்னு கேட்டேன். என்னங்க? இப்போ உங்களெல்லாம் சில பேர்லாம் ஜபிப்போம் அப்படின்னா உடனே ஜபம் பண்ணுவீங்க. அப்படியா? துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? வார்த்தையை தேடுறீங்கன்னு அர்த்தம். எப்போ துதிக்கிறோம் துதிக்கிறோன்றீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? எத்தனை பேர் உண்மையு ஒத்துக்கிறீங்க? துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், நல்ல துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்ன அர்த்தம்? வார்த்தை வரலன்னு அர்த்தம். அப்போது ஜபாலை தலைவனுக்கு அவனுடைய அவன் வந்து அதில் பழகினவன். அவருடைய இருப்பிடம் எங்கே தான்? 24 மணி நேரமோ ஆலயம்தான். அப்போ ஜபம் அவரோட பழகிடுச்சு. தேவன் பழகினவர், அனுபவம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. ஆனால் எது இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தை விட மேலானது அல்ல. சொல்லுங்கள், அவன் அவருடைய பாதத்தில் படிங்க. மார்க்கு சுவிசேஷம் அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து படிங்களேன், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். ஆமென். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு, அவர் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று. பாருங்க, இவர் எத்தனை பேர் ஜோம் பண்ணியிருப்பார்ல? நாங்கள் எவ்வளோ பேர் ஜோம் பண்ணியிருக்கிறோம்ல? எவ்வளோ பேர் ஜோம் பண்ணாலும் நமக்கு ஒரு ஜபிக்கிற தெய்வம் தேவை. ஆமீன் சொல்லுங்க. எவ்வளோ பேர் ஜபம் தெரியும் தெரியாதா? 52 வருஷமாக ஜோம் பண்ணுறேன். என்னங்க? என்ன அறிவல்ல, அனுபவம். அவருக்கு என்ன பேர் உலகத்தில்? அவர் யாருங்க? அவர் வந்து பெரிய பாஸ்டர். என்னங்க? பெரிய பாஸ்டர், தலைமை போதகர்னு வச்சிங்களேன். அப்போ நீங்கள் எவ்வளோ அனுபவம் இருந்தாலும் என்ன பாருங்க, அனுபவங்களை விட தேவனுடைய உறவு ரொம்ப முக்கியம். ஒன்று சொல்ல போகிறேன், எல்லாம் கவனிங்க, என்னோட சேர்ந்து எல்லாம் சொல்லுங்கள். கடந்த கால அனுபவங்கள் நிகழ்காலத்திற்கு பயன்படாது.
நேற்றைய ஜபத்திற்கு பதில் நேற்று பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஒரு புதிய பிரச்சனை, ஒரு புதிய ஜபம். புரியுதா உங்களுக்கு? நேற்று ஜபத்துக்கு பதில் நேற்று பெற்றுக்கொண்டோம், அப்ப இன்னைக்கு பிரச்சனைக்கு ஆமென். ஆனா தேவன் உதவி செய்வார். ஆரம்பத்தில் சொன்னேன், யூ ஆர் இன்வெஸ்டிங் யுவர் டைம். அதே நேரத்தில் உன்னை மறந்துடக்கூடாது, உன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் பிரச்சனைக்கும் தீர்வு. வாசித்து பாருங்க, அந்த வசனத்தை அப்படியே படிங்களேன், திருமுறை சொல்லுகிறேன். அவள் ஜெபித்தாள், அவர் அவனுடைய கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, உங்கள் ஜபத்திற்கும் உங்கள் பதிலுக்கும் இடைவெளி இருக்கலாம், ஆனால் நிச்சயம் பதில் உண்டு. உடனே போல இதுக்கு மத்தியில் ஒரு 12 வருஷமான ஒரு ஸ்திரீ வந்தா, திரும்ப சொல்லுகிறேன், சொல்லுங்க, தேவனுடைய கால தாமதங்கள் என்னை மறந்து விட்டார் என்று பொருள் அல்ல. ஆமேன். நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆனா ஒரு இடைவெளி உண்டாவது. இப்படி சொன்ன புரியும், தேவனுக்கு யாரை எப்பொழுது எப்படி ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உங்களை விட அவருக்கு நன்றாய் தெரியும். He knows how to bless you, when to bless you, and where to bless you. சொல்லுங்கள் எல்லாரும், எங்கே, எப்படி, எந்த இடத்தில், எந்த சூழ்நிலையில் ஆஸ்வதிக்க வேண்டும் என்பதை என்னை விட நன்கு அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவருடைய கடிகாரம் ஒரு நாளும் வேகமாயும் போகாது, குறைவாயும் போகாது. ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு பதில் தருவார். ஆனால் எதை மறந்துடாதீங்க, எதை மறந்துடாதீங்க, எதை மறந்துடாதீங்க, அவருடைய அந்த வசனம், அவருடைய பாதத்தில் சத்தம், அந்த வசத்தை மட்டும் படிங்க. அவருடைய பாதத்தில், அவருடைய பாதத்தில் விழுந்து பாருங்க, இது அவனுடைய அந்த பதவிக்கும் அந்த பொறுப்புக்கும் அது ரொம்ப கஷ்டம். கவனிக்கிறீங்களா? அவர் வந்து ஒரு பெரிய ஜபாலய தலைவர். அவர் வகிக்கிற பதவிக்கும் அந்தஸ்துக்கும் வயசுக்கும் இவர் யார் தெரியுமா? அந்த நாளில் இவர் என்ன என்ன சொல்லப்பட்டார்னா, தச்சருடைய மகன். கவனிங்க, நீங்கள் ஜபிக்கும் போதே உங்கள் அறிவு, உங்கள் திறமை, உங்கள் அனுபவம், நீங்கள் செஞ்ச தியாகத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவர் பார்த்துக்குவாங்க. ஆமீன். நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், நல்லா கவனிக்கணும். ஒரு ஜபாலய தலைவன், நல்லா கவனிங்க, நமக்கு தெரியும் அவர் தெய்வம்னு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவர் தச்சருடைய மகன், நாசிரியத்து ஊரார். புரிதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவனுக்கு வெளிப்பாடு இருந்துச்சு, என் பதவியை விட, என் அறிவை விட, என் அனுபவத்தை விட ஆண்டவருடைய பாதம் மேலானது. ஆமீன் சொல்லுங்க எல்லாரும். திரும்ப சொல்லுங்க, நேற்றைய ஜபத்திற்கான பதிலை நேற்றே பெற்றுக்கொண்டேன். அப்போ இன்றைக்கான பதில் பெற வேண்டுமானால் ஒரு தேடுதல் தேவை. எல்லாம் சொல்லுங்க, தேடுதல் தேவை. தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள் வாழ்க்கையின் எல்லை வரை. எது வரைக்கும் தேடணும்? ஆமேன். நாங்கள்லாம் தேடிட்டே இருக்கோம் டெய்லி, காலையில் 3:30 ஜோம் பண்ணும்போது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தேடுதலுக்கு முடிவே இல்லை. ஒன்று சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன், டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட் இன் எ ப்ரேயர் லைஃப். உங்கள் ஜப வாழ்க்கையில் திருப்தி அடைய வேண்டாம். எல்லாம் சொல்லுங்கள், நான் நல்ல ஐயா நல்ல ஜோம் பண்ணுவார். புரியுதா? நான் நிறைய ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேதம் வாசிக்கிறேன். ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் த வேர்ட். 4 சேனலில் பேசுகிறேன் ஒரு நாளைக்கு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், எல்லாமே ஒன்று தான். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அது என் வாழ்க்கையின் அன்றைய பிரச்சனைக்கு தீர்வாகாது. என் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு அவருடைய சமூகம் மட்டுமே. சொல்லுங்கள், விழுந்தான் சார். அந்த வசந்த வந்து படிங்க, அவருடைய பாதத்தில் விழுந்து. ஹலோ, எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. நான் இவர்கிட்ட போகிறேன், இவர் எங்கே போகிறார் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர்னு அன்னைக்கு ஜனங்கள் என்ன சொன்னாங்க அவரை பார்த்து? தச்சருடைய மகன். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் அறிவு, உங்கள் படிப்பு, உங்கள் பெருமை, உங்கள் புகழ், அஸ் அ பாஸ்டர், ஹூ எவர் யூ ஆர், அதாவது த ஃபீட் ஆஃப் காட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். சொல்லுங்கள், என்னோட எல்லா பிரச்சனைக்கும் நிரந்தரமான தீர்வு அவர் மட்டும்தான். நான் சொல்ல தமிழ் புரியுன்னு நினைக்கிறேன். நிவாரணம் அல்ல தீர்வு,
உலகம் கொடுப்பது நிவாரணம். இந்த அமிர்தாஞ்சலில் போட்டிருக்கிறான், என்ன போட்டிருக்கான் தெரியுமா? தலைவலிக்கு உடனடி உடனடி. அப்போ அர்த்தம் என்ன? இன்னொரு தடவை தலைவலி வரும்னு அர்த்தம். நிவாரணம் என்ன அர்த்தம்? வெள்ள நிவாரணம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெள்ளமே வராதுன்னு அர்த்தமா? இந்த வெள்ளத்துக்கு இது நிவாரணம், அப்போ அடுத்த வெள்ளத்துக்கு. ஆமாம், நீங்கள் கீழே போய் நிற்கணும். ஆனால் ஆண்டுகிட்ட வந்துட்டீங்கன்னா தீர்வு சொல்லுங்கள். உலகத்துக்கு போனீங்கன்னா புரியுதா உங்களுக்கு? அம்மா வீட்டுக்கு போனால் நிவாரணம் கிடைக்கும், ஆனால் ஆண்டுகிட்ட போட்டால் தீர்வு கிடைக்கும். எது வேணும்? நாங்கள் எத்தனையோ குடும்பங்களில் போகிறோம், நிவாரணம் நாங்கள் எங்களை என்ன தான் பண்ண முடியுது அந்த நேரத்துக்கு? நாங்கள் போயிட்டு வந்து ரெண்டு மணி தான் ஃபோன் வருது, பாஸ்டர் திரும்ப சண்டை போடுறான்னு. அப்போ தீர்வு யார் தான் தர முடியும்? நம்பர் ஒன் சொல்லுங்கள், தேவ சமூகத்தில் வரும்போது இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொள்ளுவேன் சொல்லுங்கள். ஒன்றும் குறைபடாமல் சொல்லுங்கள். முடிந்து போன வாழ்க்கை ஆரம்பிக்க அவருடைய சமூகம். அவள் குமார்த்தி என்ன ஆனாள்? திரும்பவும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். அந்த வேலைக்காரன் சொல்கிறான், உன் குமாரத்தி மரித்து போனால் நீர் போதகரை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் நிற்கிறீங்களா மேலே? சரி, நிற்கிறீங்களா? ரைட். இவர் அவரோடு பேசுகிறாரு, கவனிக்க போ. ஒரு வேலைக்காரர், ஒரு எஜமான், ஒரு ஆண்டவர். ரைட். இவர் அப்பா கிட்ட சொல்கிறாரு, அந்த வேலைக்காரர் அப்பா கிட்ட சொல்கிறாரு, அது ஆண்டவர் கேட்குறாரு. தமிழ் புரியுதா? அவர் ஒட்டு கேட்கிற ஆண்டவர் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவள் மரித்து போனால் எங்கே தான் சொல்கிறாரு? இவர் சொல்கிறாரு அவன் அப்பா கிட்ட, இவர் சொல்லலை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? அவள் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள். அப்படியானா உங்களோட சின்ன சின்ன முனைகள் சத்தத்தை கூட ஆண்டவர் கேட்குறாரு. ஆமீன் சொல்லுங்கள். சில நேரங்களில் சத்தம் போட்டு ஜெபி, ரொம்ப தேங்க்ஸ், சத்தம் போட்டு ஜெபிக்க முடியுது. சில பேர் சத்தம் போடாமல் ஜெபி, சத்தமே போட முடியல. அந்த சின்ன முனைகள் சத்தத்தை கூட ஆண்டவர் கேட்குறார். ஆமீன் சொல்லுங்கள். சில நேரங்களில் ஜபம் வர, சத்தம் வரமாட்டதில்ல. ஜபமே ஜபமே பண்ண முடியாத நேரங்கள் உண்டு சொல்லுங்கள். ஜெபிக்க முடியாத நேரங்கள், ஜபம் வராத நேரங்கள், எத்தனை மணி இருக்குது? ஜெபிக்க முடியாத நேரங்கள் உண்டு, இருக்குதா? ஜபம் போடணும்னு நினைக்கிறோம், ஆனால் என்ன வரல. ஆனால் மனிதனுக்கு மொழி தெரியும், நம்மை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். மனிதனுக்கு மொழி தெரியும், நம்மை படைத்தவருக்கு நம்மளுடைய எண்ணங்களே தெரியும். அதுக்காக தூங்கி நிற்கக்கூடாது. சொல்லுங்கள், அவட சமூகத்து வந்துட்டீங்கன்னா சத்தமாக சொல்ல, வந்துட்டு சும்மா விழுந்துருங்க. ஆமீன் சொல்லுங்கள். என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் பதில் அவருடைய சமூகம், அவருடைய பாதம். இது ஜெபிக்க முடியாத நேரம். எது இது ஜெபிக்க முடியாத நேரம்? உன் குமாரத்தி மரண அவஸ்தை. அப்போ சொல்கிறாங்க மரித்து போனாள். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, when you come to feet of God, your life will be have a beginning. சொல்லுங்கள், முடிந்து போன வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவர் முற்றுப்பெற்ற வாழ்க்கைக்கு ஒரு தொடக்கத்தை கொடுக்கிறவர். ஆமேன். உலகம் சொல்லும், பைத்தியக்கார, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ போய் போறியே. பாருங்க, நீங்கள் எப்போ வந்தாலும் அதுக்கு பதில் உண்டு. சொல்லுங்கள், முடிந்து போன வாழ்க்கை, முற்றுப்பெற்ற வாழ்க்கை, கேள்வியான வாழ்க்கை, அதை கர்த்தர் ஆச்சரியக்குரியாய் மாற்றிடுவார். நம்புறவங்களாம் ஆமீன் சொல்லுங்கள். எந்த வாழ்க்கை அது? முடிஞ்சு கதை முடிஞ்சிச்சா? சத்தமாக சொல்லுங்கள். என் கதை முடியும் நேரம் இது, ஆனால் அவர் கதை தொடங்கும் நேரம் இது. புரியவே இல்லை. என் கதை முடியும், ஆனால் தேவன் சொல்கிறாரு உன் கதை முடியுது, இப்போ தான் என் கதையை ஆரம்பிக்குது. சொல்லுங்கள், என் கதை முடிஞ்சால் பரவாயில்லை. உலகம் சொல்லுது உங்கள் கதை முடிஞ்சு போச்சு, தேவன் சொல்கிறாரு இப்போ தான் ஆரம்பிக்கவே போகிறேன். ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? இப்படி சொன்னால் புரியும். உலகம் முற்றுப்புள்ளி வைக்கிறது தேவன் அதை கமாவாக மாற்றுறாரு. ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? உலகம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் சமாதானமான குடும்பம், ரெண்டு நல்ல பிள்ளைங்க. அப்படியா? ஒரு நல்ல பிள்ளை, ஒரு கெட்ட பிள்ளை. நல்ல பிள்ளை ஆபேல், கெட்ட பிள்ளை காயின். அது ஆண்டவரே கேள்வி கேட்கும், நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ரொம்ப கேள்வி கேட்பீங்களே,
அவர்கிட்ட தான் தெரியும். ஆண்டவரே கேள்வி கேட்கும், உன் சகோதரன் எங்கே? நான் காவலாளியோ. அப்போ ஆண்டவர் விட்டே கேள்வி கேட்குற பிள்ளை அம்மா அப்பா கிட்ட மூர்க்கமான மனுஷன். நல்ல கவனிங்க, நல்லவன் கொலை செய்யப்பட்டான், கெட்டவன் வாழ்கிறான். எப்படிங்க? நல்லவன் போயிட்டாரு, கெட்டவன், இந்த கெட்டவன் அப்பா அம்மா போட்டோட போட்டுருவான், இவங்கள போட்டோட போட்டுருவான். ஆனால் அவங்க வாழ்க்கை நினைச்சாங்க, கொஞ்சம் எல்லாம் காது கொடுத்து கேளுங்க, அவங்க நினச்சாங்க ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையே அவங்க நம்பிக்கையெல்லாம் ஆபேல் தான், அவங்க எதிர்பார்ப்பு ஆபேல், அவங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரமே இவன்தான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, ஆதியாம் 5:1, ஆதாமின் வம்ச வரலாறு. எத்தனை தமிழ் புரியுது? அதாவது முடிந்து போன வாழ்க்கை கர்த்தர் அந்த வாழ்க்கை வரலாறாய் மாற்றிவிட்டார். புரியல நினைக்கிறேன்ல, முடிஞ்சு போச்சா? இது என்னது இப்போ இருக்கிறது? வேஸ்ட்டு, யூஸ்லெஸ், பயனே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு 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 குடும்பத்தை வசனம் படிங்க, எனக்கு 22 வசனம் அவரை பற்றி போட்டிருக்குது. ஆதியாம் 5:1, எத்தனை வசனம் இருக்குது? 32 வசனம் யாரை பற்றி தெரியுமா? ஆதாமை பற்றி. அமீன் சொல்ல மாட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? முடிந்து போன வாழ்க்கையை என்ன எப்படி ஆகிட்டார்? 5:1, அதை விட்டுருங்க. வரலாறு எல்லாம் உங்கள் பேரை சொல்லுங்கள், உங்கள் பேரை போட்டு சொல்லுங்கள், என்னையே இந்த தண்டப்பேட்டில் வரலாறு அகத்தர் மாற்றுவார். அமீன் சொல்லுங்கள். ஏடறியேன், எழுத்தறியேன், புரியுதா உங்களுக்கு? படிப்பறியேன், பாடறியேன், என்கிட்ட எதுவுமே இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, ஆனால் என்ன ஒரு வரலாறாக மாற்றுவார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் நம்புகிறீங்களா? இதே சென்னையில் உங்களை வரலாறாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லுங்கள். யோசித்து பாருங்கள், ஒரு சுவாமிதாசை வரலாறாக மாற்ற முடியுமானால், ஒரு ஃபாதரை வரலாறாக மாற்ற முடியுமானால், உங்களையும் கர்த்தர் மாற்றுவார். கவனிங்க, அந்த ஆதாமுக்குள்ளே தான் நோவாக இருந்தார், அந்த ஆதாமுக்குள்ளே ஏனோஸ் இருந்தார், அந்த ஆதாமுக்குள்ளே மித்துசலாம் இருந்தார், அந்த ஆதாமுக்குள்ளே ஏனோக்கு இருந்தார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஏனோக்கும் ஒரு மித்துசலாம் இருக்கிறாங்க. டோன்ட் கிவ் அப். சொல்லுங்கள், சோர்ந்து சோடு விட மாட்டேன், சத்தமாக சொல்லுங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அந்த குடும்பம் எப்படி யோசித்துருக்கேன் இல்லை, அந்த ரெண்டு குடும்பங்களும், அந்த புருஷ மனைவி, நீ நாடி பிள்ளைய வளர்த்த, அவர் சொல்லியிருப்பான், இந்த ஆள் சொல்லியிருப்பான், நீ நாடே ஆ பிள்ளைய வளர்த்த, அதெல்லாம் வேண்டாம், அவருடைய பாத்துக்கு வாங்க, உங்களே வரலாறாய் மாற்றுவார். 1, இயேசு வீட்டில் வரும்போது முடிந்து போன வாழ்க்கை ஆரம்பிக்கப்படும். சொல்லுங்கள், ஆரம்பிக்கப்படும். அடுத்து மார்க்கு சுவிசேஷம் 7:25. 7:25, பிடித்திருந்த ஒரு சிறுபெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். எஸ், சொல்லுங்க, படிங்க. அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கிய தேசத்தில் ஆகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தால், அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவருடைய பாதத்தில் விழுந்தாள். அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவர், வித்தியாசமான ஒன்று, ஒரு தேவன் அறியாதவள், தேவனுக்கு தூரமானவள், கவனிங்க எல்லாரும், தேவனை முதல்ல ஒருத்தன் தேவனை அறிந்தவனும் பாதத்தில் வந்து விழுந்தான், அறியாதவளும் பாதத்தில் வந்து விழுந்தாள். ஆமீன் சொல்லுங்க, சத்தமாக கவனிங்க. ரெண்டு பேருக்குமே நீதி செய்கிற ஒரு தெய்வம் அவர். நீ வந்து தாழ்த்தப்பட்டவன், நீ அவனுக்கு படிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, அவனுக்கு புகழ் இருக்குது, பேர் இருக்குது, அவனை சுற்றி 1000 பேர் இருக்கிறாங்க, ஆனால் இவளுக்கு யாருமே இல்லை. நாய்க்குட்டின்னு சொல்கிறாரு. ஆம் ஆம் தான், மெய்தான் ஆண்டவரே, நாங்கள் அப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அப்படி ஆக்ட் பண்ணி காமிச்சிருவீங்க. புரியவே இல்லை. நாயினோட சொல்கிறாரு, அவ என்ன சொல்கிறார்? நாங்கள் சொன்னோம்னு என்ன ஆகிடும்? அப்படியா சொன்னீங்க? இதோ பார், வள் 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 லொல் லொல். நல்ல வேலை எங்களை பீராமல் இருந்தீங்கன்னா போதும்.
அவ சொன்ன பிறகு கூட கவனிங்க, வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, நீ படிப்பறியாமல் இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம், அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் எதிர்பார்ப்பு ஒரு நாள் வீணாக்குவதில்லை. அவள் அந்த க்ஷணமே சுகமடைந்தால் போடுறல, அந்த க்ஷணமே அவள் ஆமேன். அப்போ ஆண்டவர் யாருக்கு தேவை? அறிந்தவனுக்கும் தேவை, அறியாதவனும் தேவை. அவனுக்கு நீண்ட கால அனுபவம், ஜபாலய தலைவனுக்கு நீண்ட கால அனுபவம். அவனுடைய தொழிலே என்னது தான் அதில் போட்டிருக்குதே, முதல் வார்த்தை என்னது? அவருடைய தொழிலே ஜபந்தான், அவர் தொழிலே ஜபந்தான். ஆனாலும் எதை விட்டுறாதீங்க, அவருடைய சமூகத்தை, அவருடைய மேன்மையை, அவருடைய அந்த அந்தஸ்தை விட்டுறாதீங்க, அந்த புரிந்து கொள்ளல் விட்டுறாதீங்க. ரெண்டு காரியம் சொல்ல விரும்புகிறேன், எனக்கு அவனுக்கு எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தெரியும், சத்தமாக வசனம் தெரியும், வல்லமை தெரியும், மேன்மை தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இல்லை தெரியும், ஆனால் என்ன பண்ணுறதில்ல வாழ்க்கையில். தேவன் சொல்கிறாரு, யூ ப்ராக்டிஸ் இட் அண்ட் என்ஜாய் இட். தமிழில் சொல்கிறேன், நீ அதை பயன்படுத்து, அதை உனக்கு சொந்தமாக்கிக்கொள். எல்லோரும் கரங்களை போய் சொல்லுங்கள், எனக்கு ஜபம்னா தெரியும், நல்லா தெரியும், வாயத்துறது அந்நிய பாஷை வந்துடும், அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை கூட வரும். என்னது நாயே பேய அதெல்லாம் என்னது தான் நல்ல வார்த்தையா? பீட சனிய புரிதா உங்களுக்கு? கவனி எல்லாரும், நம்பர் ஒன் சொல்லுங்க, அவருடைய பாதம்தான் முடிந்து போன என் வாழ்க்கை ஆரம்பிக்கும். இரண்டாவது, அவருடைய பாதம் எந்த நிலை இருந்தாலும் என்னை தூக்கி எடுக்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், என்ன கவனிங்க எல்லாரும், ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயர்ந்திருக்கிறதா தாழ்ந்திருக்கிறதா? சத்தமா புரியுதா உங்களுக்கு? இவள் சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், நசுக்கப்பட்டவள், தேவ சமூகத்து வருவதற்கு ஆன எந்த விதமான தகுதி இல்லாதவ. ஆனால் ஒரே ஒரு தகுதி கவனிங்க, அவர் என் ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, என் நீதி, என் பக்தி, என் புண்ணியம் இதெல்லாம் ஒன்றே இல்லை, அவர் என்மேல் வைத்திருக்கிற நேசம். ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் தெரிந்த வச எபிரேயர் புஸ்தகத்தில், அதாவது என்னுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத ஒரு பிரதான ஆசாரி எனக்கிறாமல் எனக்காக பரிதபிக்கிற ஒரு நல்ல ஆசாரியர். சொல்லுங்கள், என் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற நல்ல ஆசாரியன். எதை பேர் நம்புறீங்க? அது உனக்கு தெரியுமா? ஒரு சின்ன பலவீனம் இருந்துச்சுன்னா அதை தூற்றி தெரிகிற உலகம். உங்களுக்கு தெரியுமா அந்த பிரதர் அப்படி, உங்களுக்கு தெரியுமா அந்த சிஸ்டர் இப்படி இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். கோச்சிக்காதீங்க சிஸ்டர். இந்த அம்மாட்ட சொல்கிற எஸ்தர் அம்மா மேரிகிட்ட சொல்லுது, சிஸ்டர் மனசில் வச்சிங்கன்னு. இது ஒரு ஓட்டவாய், இந்த ஓட்டவாய் அந்த ஓட்டவாய் கிட்ட சொல்லுது, எஸ்தர் சொல்லிச்சு மனசில் வச்சிங்கன்னு. புரியவே மாட்டேங்குது. அந்த அம்மா நம்பிக்கைக்குரியவர்னு சொல்லி இந்த அம்மாக்கிட்ட சொன்னாங்க, இது ஒரு ஓட்டவாய், இது என்ன சொல்லுது, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது சொல்லுது, இது வச்சுக்கல மனசுக்குள்ளே. உலகமே நம்முடைய பலவீனங்களை தூற்றி திரிகிற உலகம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை தாங்குகிற ஒரு தேவன். அப்படின் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் பலவீனங்களை எந்த காரணத்தை கொண்டு யாரும் சொல்லாதீங்க, உங்கள் பாஸ்டரை தவிர, பாஸ்டர்மாவை தவிர. புரியுதா உங்களுக்கு? நீ சமுதாயத்தில் ரொம்ப கேவலமான நிலையில் கூட இருக்கலாம், ஆனால் உங்கள் கேவலத்தை மாற்றுகிறவர் கர்த்தர். திரும்ப சொல்கிறேன், உலகத்தின் பார்வையில் யார் என்பது முக்கியம் அல்ல, அவருடைய பார்வையில் யார் என்பதுதான் முக்கியம். உலகத்தின் பார்வையில் யூமேபி அன்எஜுகேட்டட், படிக்காத ஒரு ஏழையான பாமர, அதாவது நல்ல உடை அணியாத ஒருத்தராக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஒரு படித்தவன் விழுந்தான், ஒரு படிக்காத பொண்ணும். அப்போ ஆண்டவர் யாருக்கு தேவை? ஆவிக்குரியவங்களுக்கும் தேவை, சாதாரண தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஆண்டவர் தேவை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும், இவள் அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, புரிந்தவர்களோ புரியாதவர்களோ, இவள் சபைக்கு போன ஆள் இல்லாத, இவளுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை, சம்பந்தம் இல்லாவிட்டால் கூட உன்னை சம்பந்தப்படுத்தி கொள்கிற ஒரு கர்த்தர் அவர். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. மூன்றாவது ஒரு குறிப்பு சொல்லுகிறேன், மூன்றாவது குறிப்பு. 12 மணி முடிக்கணுமா? ரைட் ரைட். மூன்றாவது குறிப்பு
அதே அதிகாரம் மூன்றாவது குறிப்பு யோவான் 11:32 அதை விட இதை படிக்கலாம். லூக்கா 8:35 லூக்கா 8:35 எஸ் சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு அப்படிங்களுங்க அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டான். கவனிங்க, நம்பர் ஒன், இயேசுவின் பாதத்தில் வரும்போது கவனிங்க, முடிந்து போன வாழ்க்கை ஆரம்பிக்கிறவர் ஜபாலய தலைவன். இரண்டாவது, இயேசு பாதத்தில் வரும்போது சமுதாயத்தில் உனக்கு ஒரு அந்தஸ்தை தருகிறவர். சத்தியமாக சொல்லுங்க, அந்தஸ்து சின்ன கேள்வி ஐயா. இப்போ எங்களை நீங்கள் பாஸ்டர்னு சொல்கிறீங்களே, படிப்பால் அல்ல, ஜாதியால் அல்ல, பணத்தால் அல்ல, பட்டங்களால் அல்ல, ஆண்டிடத்தில் வந்ததுனால. ஒன்று சொல்லட்டுமா? இப்போ அந்த சிஸ்டர், அந்த பிரதர் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை நினைத்துல சொல்லுவோம், அந்த குண்டம்மா, அந்த கருப்பம்மா, அந்த குட்டம்மா, குள்ளம்மா. அப்போ யோசித்து பாருங்கள், அவருடைய சமூகத்துக்கு வந்ததுனாலே மதிப்பற்ற நமக்கு ஒரு மதிப்பு, அந்தஸ்து இல்லாத நமக்கு ஒரு அந்தஸ்து, பெயரிடப்படாத நமக்கு ஒரு பெயர். நம்ம என்ன சொல்கிறாங்க இப்போ, நம்மளெல்லாம் என்ன சொல்கிறோம், கிறிஸ்துவுக்குள் என்னங்க, கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள், சகோதரிகள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா, கிறிஸ்துக்குள்ள வாழறோமே அதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். திரும்ப சொல்கிறேன், இந்த மிகப்பெரிய டைட்டில் தெரியுமா, கிறிஸ்துக்குள் அந்த, அதுதான் மிகப்பெரிய பட்டம். தமிழ் புரியல, நிறைய பேருக்கு புரியல. உலகத்திலேயே மிகப்பெரிய பட்டம் என்னது? கிறிஸ்துவுக்குள். சத்தமாக சொல்லுங்க, இதுக்கு முன்னால் என்ன இல்லை, நமக்கு ஒரு பேர் இருந்துச்சு, ராமசாமி, கந்தசாமி, புரியுதா உங்களுக்கு, மேரி, எஸ்தர். இப்போ ஆண்டு சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 1:1 1 கொரிந்தியர் 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும். 2 கொரிந்தியவிலே கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய். கொஞ்சம் மாத்தி படிக்கணும், தண்டையார்பேட்டையில், தண்டையார்பேட்டையில் கிறிஸ்து இயேசுவுக்குள். போதும், உலகத்திலேயே மிகப்பெரிய அந்தஸ்து பதவி என்ன தெரியுமா, என்னை கிறிஸ்துவுக்குள் என்ற ஒரு, எனக்கு ஒரு 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 அந்தஸ்து கொடுத்தாரே அதான் மிகப்பெரிய பதவி. நிறைய பேர் புரியல இது, இல்லை எல்லாம் சொல்லுங்க, வேல் சொல்லுங்க, மதிப்பு சத்தமாக சொல்லுங்க, வேல்யூ. இப்போ படிப்புக்கு ஒரு வேல்யூ இருக்குது, இருக்குதா இல்லைங்களா, படிப்புக்கு ஒரு வேல்யூ. சரி, ஐயா இருக்கிற வீட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, சொந்த வீடாக இருந்தால் அந்த அவருடைய வாகனத்துக்கு. சத்தமாக சொல்லுங்க, இந்த மதிப்பெல்லாம் ஒரு நாள் போயிடும், ஆனால் போகாத ஒரே மதிப்பு கிறிஸ்துவுக்குள் என்ற மதம் போகாது. தமிழ் புரிதா, வேல்யூ சொல்லுங்க, என் மதிப்பு என்னது, என்னை பார்த்து கேளுங்க, உங்கள் மதிப்பு என்ன? நீங்கள் 20 நகை போட்டுனுக்குறீங்க, புரியுங்களா, ஒரு ஓஎம்ஆரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, புரியுங்களா, இனோவா கார் வச்சிருக்கிறாரு, அது மதிப்பல்ல, கிறிஸ்துவுக்குள் என்னை வாழ வைத்திருக்கிறார் தான் என்னோட மதிப்பு. ஸோ என்னோட மதிப்பீடு என்ன தான், உங்கள் யாரும் உங்களை பார்த்து உங்கள் மதிப்பு என்னங்கன்னு கேட்டேன், என்ன சொல்லுங்கள், ஐ லிவ் இன் கிரைஸ்ட், ஐ டை இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள்ளே வாழறேன், கிறிஸ்துக்குள்ளே நான் ஜீவிக்கிறேன், கிறிஸ்துக்குள்ளே மறிப்பேன். நான் பல முறை சொல்லியிருப்பேன், இந்த விசுவாஸ் கிறிஸ்துவ ரெண்டு இடத்துல போய் பேசுவாங்க, ஒன்று கல்யாணத்தில், இன்னொன்று கல்லறையில். எப்படி ஒன்று என்ன போடுறாங்க தெரியுமா, இந்த காரியம் கத்தரால் வந்தது, ஒன்றா நம்பர் போய் எதிர் வீட்டால் வந்தது, எதிர் வந்து எப்படி வந்தது, இன்டர்நெட்டால் வந்தது, கேஷால் வந்தது, கலரால் வந்தது, காஸ்டால் வந்தது, கிரைஸ்டால் வரலை, புரிய நினைக்கிறேன், கேஷால் வந்துச்சு, புரியலல்ல, பசங்களே காணோம் இன்னைக்கு. அப்புறம் கலரால் வந்தது, அப்புறம் காஸ்டால் வந்தது. என்ன தான் அந்நிய பாஷை பேசினாலும் எங்கே வந்து முடியுது, புரியுது உங்களுக்கு. ஆனால் என்ன போடுறான், எந்த பையனுமே, எந்த பையனுடைய அப்பாவுமே, பாருங்க, எந்த பொண்ணுடைய அப்பா அப்பா கூட பையன் ஜெபிப்பானா ரட்சிக்கப்படானா கேட்குறது கிடையாது. என்னங்க,
எவ்வளோ சம்பளம் வாங்குறான். அந்த ஆள் கேட்குறான், பையனுடைய அப்பா, பொண்ணு சோப்பாக இருக்குமான்னு. சோப்பா என்ன பண்ணுறது, இப்போ சோறு போடுமா? எனக்கு மூணு பொண்ணுங்க, தேடி அத்தனை பேரும் பொண்ணு சோப்பா தான் கேட்டாங்க. புரியவே மாட்டேந்து. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். அப்படியானால் என்னுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? கிறிஸ்து தான், அவருடைய பாதம் தான். யாரை மாற்றோம்? உன் ஒருவன் ஜபாலய தலைவன், இன்னொருவன் இன்னொருத்தி வாழ்க்கையின் அடிமட்டத்திலிருந்து இன்னைக்கு தேவனால் பேசப்படுகிற ஒருத்தி. நீங்கள் வந்துடுங்க, உலகம் உங்களை பேசும். ஆமேன். அவள் பின்னணி என்ன தெரியாது, அவள் பேக்ரவுண்ட் என்ன தெரியாது, அவள் யார் ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் தெரியாதவளை கூட தேவ சமூகம் யாரோ ஒரு அறிமுகப்படுத்தும். சொல்லுங்கள், அறிமுகம் இல்லா தெரியல உங்களுக்கு பாட்டு, உங்களுக்கு அறிமுகம் இல்லா அரியனை தந்தீர். அதெல்லாம் பாஸ்டர் பாட மாட்டார் அந்த பாட்டெலாம், நாங்களே பாடுறது இல்லை. ரைட். சொல்லுங்கள், அறிமுகம் இல்லாத எனக்கு ஒரு அரியனை தந்தார். அவள் யார்? அவ தாழ்த்தப்பட்டவள், உதாசீனப்படுத்தப்பட்டவள், ஒன்றும் இல்லாதவள். ஆனால் அவர் பாதத்தில் வந்ததுனாலே ஷீ பிகேம் பர்சன். சொல்லுங்கள், அவர் சமூகத்தில் வந்துட்டா, எனக்கு ஒரு அறிமுகம், எனக்கு ஒரு உயர்வு, எனக்கு ஒரு அந்தஸ்து. கரங்களை உயர்த்தி. மூன்றாவது, மூன்றாவது, உறவுகளால், சமுதாயத்தால், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தன். இவனுக்கு அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க, ஆனால் யாருமே இல்லாத மாதிரி தான் வாழ்ந்தான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இவன். கல்லறையில் அந்த வசனம் படிங்க, அந்த வசனம் திரும்ப படிங்க, படிங்க எல்லாரும். அவர் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. ரைட். இப்படி சொன்னவங்களை புரியும். நான் ரொம்ப அதிகமாக சொல்ல விரும்பலை. என்ன பாருங்க, தேவ சமூகம் வந்துட்டீங்கன்னா பைத்தியமாக இருக்கிறவங்களும் ஞானி ஆகிடுவார். ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, புத்தி உனக்கு தெரியுமா? உன் விஷயம் தெரியுமா? எல்லாம் தெரியலாம், முதல்ல கர்த்தரை தெரியணும், ரெண்டாவது உங்களை தெரியணும், மூன்றாவது சுற்றி இருக்கிற மக்களை தெரியணும். சத்தியமாக சொல்லுங்க, ஃபஸ்ட் யாரை தெரியணும், ரெண்டாவது நான் யார் நீ யார், மூணாவது என்னை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்க. தமிழ் புரியல? இந்த அம்மா பார்வைக்கு இந்த அம்மா நல்லவங்க தான் இன்னைக்கு, அந்த நாளைக்கு எப்படின்னு தெரியல. புரியலல்ல? யாரைத்தான் நம்புவதோ. ஆனால் நீங்கள் தேவ சமூகத்து வரும்போது அவரை இன்னும் அறிவீங்க, அவரை இன்னும். இப்போது என்னை பொறுத்தவரை சொல்கிறேன், இந்த அறிவு குறைவுள்ளது, இந்த அறிவு இன்னும் வளரணும். 52 வருஷமாக வேதம் வாசித்தாலும் ஸ்டில் ஐ ஹாவ் டு க்ரோ மோர், இன்னும் வளரணும். எனக்கு தெரியுது, நிறைய செய்தி கேட்கும்போது, நிறைய படிக்கும்போதெல்லாம் இன்னும் வளரணும், இன்னும் வளரணும். ரெண்டாவது என்னை நான் அறியணும், ரெண்டாவது தமிழில் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா, ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் இதை அனுப்பினவராகிய அறிவிதே. தமிழ் இங்கிலீஷ் அப்படி இல்லை, இங்கிலீஷில் வேறு மாதிரி போடுறது. த கிரேட்டஸ்ட் நாலேஜ் ஈஸ் டு நோ த லார்ட். வித்தியாசமே இல்லை. தமிழில் விதில் சொல்லுங்கள், ஒன்றான உண்மையும் இதில் அனுப்பினவராகிய. ஆனால் ஆங்கிலத்தில் த கிரேட்டஸ்ட் நாலேஜ் ஈஸ் நோ த லா. உலகத்திலேயே பெரிய அறிவு கர்த்தரை அறிகிற அறிவு. இந்த பைத்தியக்காரன் கர்த்தரை அறிந்து கொண்டான். புத்தி, சத்தமாக சொல்லுங்கள், இன்னைக்கு ஏன் தெரியுமா வாழ்க்கையில் சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் தவறான தீர்மானங்கள், தவறான பாதை, தவறான உறவு, தவறான காரியங்கள், இதெல்லாம் தெரியுமா? சரியாக தேவனை தேடல. சொல்லுங்கள், சரியாக தேவன் சொல்லுங்கள், அவரை பாதத்தில் விழுந்தால். சத்தமாக சொல்லுங்கள், என்ன வரும்? உங்கள் தலைமையில் கை வைங்க. சொல்லுங்கள், சரியான தெளிவு, சரியான பார்வை, சரியான கண்ணோட்டம், சரியான புரிந்து கொள்ளுதல். ஆமென். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், உங்கள் வீட்டுக்கார நல்லா புரிஞ்சுக்கினீங்களா, உங்கள் வீட்டுக்கார நல்லா புரிஞ்சுக்கினீங்களான்னு கேட்டேன். ஏதோ தலை காட்டுறீங்க. என்னங்க
உங்கள் வீட்டுக்கார நல்லா எங்கள் வீட்டுக்கார நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறவங்க மட்டும் எல்லாம் வயசானவங்க தான் கழுத்திட்டுறாங்க. அப்ஸ் அண்ட் டவுன், மேடு பள்ளங்கள், எப்போ அவர் மாறுவார், எப்போ கூல், எப்போ ஹாட்டு, புரியுதில்லை உங்களுக்கு, எப்போ இன்னும் எப்போ அவுட்டு, ரொம்ப கஷ்டம். சமீபத்தில் ஒரு 60வது திருமண நாள் இல்லையா, நான் பிரசங்கம் பண்ணேன், அதில் கேட்டேன் அந்த அம்மாவை, இந்த ஐயா புரிஞ்சுக்கணும், நானே இது வரைக்கும் புரிஞ்சுக்கலையாம், சாகர வயசு இப்போ காடு வாவாந்து இன்னும் புரிஞ்சு, இதுமாரி புரிஞ்சு என்ன பண்ணுறது. ஆனால் ஏசு கவுனிங்க யாரும் புரிஞ்ச அவசியம் இல்லை, உங்களை புரிஞ்சுக்கினா போதும். அவன் புத்தி தெளிந்து வாழ்க்கையில் கவுனிங்க, முதலாவது தேவனை புரிந்து கொண்டான், தன்னை புரிந்து கொண்டான், மனிதர்களை புரிந்து கொண்டான். ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அவர் சமூகத்து வந்துட்டீங்கன்னா யுவர் லைஃப் வில் பி ப்ரொமோட்டட். உங்களுக்கு தெரியுமா, அவன் அதாவது 10 பட்டணங்களுக்கு பிரசங்க யாரும் மாறிட்டான். தெக்கே போலி அப்படின்னா 10 பட்டணங்கள். எந்த பைபிள் ஸ்கூல் படித்தார் அவர், எந்த பைபிள் ஸ்கூல் படித்தாருன்னு கேட்டேன், என் சபைக்கு போனார், எங்கேயுமே போல. காட் ஹஸ் ப்ரொமோட்டட் ஆஸ் எவாஞ்சலிஸ்ட். நீங்கள் அவருக்கு வந்துடுங்க, உங்களை கத்தர் பெரிய ஊழியக்காரனாக மாற்றிடுவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பைபிள் ஸ்கூல் போனாரா இல்லை, உங்களை மாதிரி மைக்கில் பிரசங்கம் பாட்டு பண்ணாரா, எங்களை மாதிரி பிரசங்கம் பண்ணாரா, எங்கேயுமே போல. அவருடைய பாதத்தில் வந்துட்டீங்கன்னா பரலோக ஞானத்தையும் பரலோக கிருபையும் உங்களுக்கு தருவார். இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களை ஒரு நாளும் வழி தப்பி போக விட மாட்டார். இன்றைக்கி நம்ம எல்லாமே யூகங்கள் அடிப்படையில் தான் வாழறோம். இப்போ பாருங்கள், அவரை நல்லவர் நம்புகிறார், என் அடிப்படையில் யூகம்தான். ஆனால் பல நேரங்கள் நம்முடைய யூகங்கள் தவறாயிடுது. நல்லவர் நம்பி தான் காசு கொடுத்தோம், புரியுது அவங்களுக்கு, நல்ல பையன் என்னங்க அடிக்கவே மாட்டான், ஆனால் டெய்லி அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், மனைவி அடிக்கிறான், புரியவே மாட்டேது என்னங்க, தண்ணி அடிக்கிறான், மனைவி அடிக்கிறான், நல்ல பொண்ணு குனிஞ்ச தலை நிமிராது, இப்போ தலையை குனியிறதே இல்லை, புரிய மாட்டேன்ல. நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த அம்மா வந்து என்ன கேட்டிருக்காங்க, மாமியார் மருமக பித்தளை தம்பியை தூக்கி அடிச்சிருக்குது, மாமியார் ஆஸ்பத்திரியில் இருக்குது, அண்ணன் மகை இத்தனைக்கும் சொந்தம் தொடர்கதை அல்ல, அது சோகக்கதை. சொந்தம் என்ன இல்லை, தொடர்கதை அல்ல, சோகக்கதை. அப்போ என்ன தெரியுது, இதில் வேறு இந்த அம்மா 3 மணி நேரம் ஜோம் பண்ணுதான் மருமக, முதல்ல சொன்ன நல்ல பெண்ணாயிரு, அப்புறம் விஷயத்துக்கு வந்துடுற முடிக்கிறேன், அவருடைய பாது வந்துட்டீங்கன்னா யூ வில் ஹாவ் எ கிளியர் கான்சியஸ். சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஒரு தூரத்து பார்வை வந்துடும், தெளிவு வந்துடும், என்ன புரிஞ்சுப்பேன், ஜனங்களை புரிஞ்சுப்பேன், தேவனை புரிஞ்சுப்பேன், என் வாழ்க்கையின் தரம் உயர்ந்துடும். இவன் யாராக மாறினா தெரியுமா, யாராக மாறினான், யாராக மாறினான், படிச்சுங்க அந்த வசனம், அடுத்த வசனம், அவன் 10 பட்டணங்கள் அவன் படிச்சு பாருங்க, 33 பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கு பிரசித்தப்படுத்தினான். ஆமென். என்னங்க பட்டணங்கள் கவனிங்க, ஒரு கிராமத்தில் இருந்தவனை எங்க கொண்டு வந்துட்டார் ஆண்டவர், இப்படி சொன்னால் புரியும், கல்லறையிலே வாழ்ந்தவனை ஒரு மெகா சிட்டி கத்திர கொண்டு வந்துட்டார். சொல்லுங்க, அவருடைய பாதத்தில் வந்துட்டேன்னா சத்தமா சொல்லுங்க, என் லெவலே வேற, கல்லறை தானே, இப்ப எங்க கல்லறை, எங்க இருக்கும், எங்கேயோ ஊருக்கு எங்கேயோ கூட்டின் போவான், போன வாரம் ஒரு இடத்துக்கு போனையா, கொளுத்துற வெயில 4-5 கிலோமீட்டர் நடக்க வச்சானுங்க, அதோ அதோன்னு சொல்கிறான், எங்கே தான் இருக்குன்னு தெரியல. அது சொல்லுங்கள், அப்படிப்பட்டவன் எங்கே கொண்டு வந்துட்டார் ஆண்டவர், கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்கள். எங்கள் என்னுடைய சொந்த சாட்சி, ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன், இதே முத்தியால்பேட்டை ஸ்கூலில் படித்தேன், 13 கிலோமீட்டருக்கு மேலே நான் ட்ராவல் பண்ணதே இல்லை, ட்ரெயின்லேயே போனதில்லை, பஸ்லேயே போனதில்லை. இன்றைக்கி 42 நாடுகளுக்குள்ளே பிரயாணம் பண்ண உதவி செஞ்சார், புரிதா அவங்களுக்கு, 32,000 பேருக்கு மத்தியில் பேச, இந்த கொரோனாவெலாம் எங்கேயும் போகல, அந்த பாஸ்போர்ட்டை பார்க்கும்போதெல்லாம் கண்ணில் தண்ணி வருது. ரைட், சொல்லுங்கள், கிராமத்தில் இருந்தவன் எங்கே கொண்டு வந்துட்டார், ஐயா எங்கே பார்த்தீங்கய்யா, கிராமம், இப்போ எங்கே
கொரியாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சி தர் வில் பி எலிவேஷன். சொல்லுங்க சொல்லுங்க. அவர் அவர் பாத்துல வந்துட்டாலே வாழ்க்கை தரம் உயர்ந்துடும். இப்போ அவர் யாராக இருக்கிறார்? இப்போ 10 பட்டணங்களுக்குள்ளே உடை மாறிடுச்சா? உடை மாறிடுச்சான்னு கேட்டேன். பேச்சு மாறிடுச்சா? வார்த்தை மாறிடுச்சா? அபிஷேகம் மாறிடுச்சா? எல்லாமே மாறி போச்சு. ஆமீன் சொல்லுங்க. மூணு காரியம் சொல்லுங்க. அவரை தேடுங்க, உங்கள் லைஃபே மாறிடும், உங்கள் ஸ்டைலே மாறிடும், உங்கள் பேச்சே மாறிடும், உங்கள் லெவலே மாறிடும், உங்கள் ரேஞ்சே மாறிடும். நோ மோர் குடிசை மாற்று வாரியம், நோ மோர் ஹவுசிங் போர்ட். இருங்க, உங்கள் லெவல் மாறிடும். எங்கிருந்து எங்கே கொண்டு வந்துட்டாரு? இல்லை கலர் இருந்தவனே யோசி பாருங்க. இப்போ பாருங்கள், அவருக்கு ஒரு ஸ்டேஜ், அவருக்கு ஒரு மைக்கு, அவருக்கு ஒரு கூட்டம், அவருக்கு ஒரு சபை. யாருக்கு? அன்னோன் பிகேம் வெல் நோன். சொல்லுங்க, அறியப்படாதவனை அறிமுகப்படுத்தும் ஆண்டவர். யாருங்க? முன்னாடி அவருக்கு அவரை பார்த்த ஓடுற உலகம், இப்போ அவரை தேடி வருகிற உலகம். ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்லுவீங்களா, என்னை பார்த்தா ஓடி வருவாங்க அப்படியா? நான் சில பேரை பார்த்தா ஓடி போயிடுறேன். பாஸ்டர்மா சொல்லுவாங்க வந்துக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லுவேன். ஏன்னா என் சமாதானத்தை இழக்க விரும்பலை. பொய் சொல்ல சொல்லலை. நான் ஒன்று கேட்டால் அந்த மாதிரி ஒன்று சொல்லும். ஆனால் உரமாக கேட்டேன், எப்படி இருக்கிறீங்கன்னு. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குது. எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்னு கேட்டேன். இப்போ தான் கண்ணு தெரியுதான்னு கேட்குது. இன்னொரு புண்ணியவதி, எப்படி இருக்கிறீங்க கேட்டால் நல்லா இல்லை, நான் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. இதுங்களுக்கெல்லாம் பாஸ்டராக இருக்குது பெரிய காரியம். அதனால தான் எங்களுக்கெல்லாம் அடிக்கடி பிபி ஏறினே இருக்குது. ஐயாவுக்கு எப்படின்னு தெரில. நேற்றுலாம் 388 பார்க்குறீங்க. சொத்து இல்லை, சுகரு. சொல்லுங்க, அவருடைய பாதத்தில் இன்னும் வருவேன். முதல் மனிதன் யார் தெரியுமா? அறிந்தவன், தெரிந்தவன், ரொம்ப அனுபவம் உள்ளவன், நல்ல, அதாவது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். சொல்லுங்க, என் ஞானம் கல்வி, என் செல்வம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, அது முக்கியம் அல்ல, அவருடைய சமூகம் தான் எனக்கு முக்கியம். இரண்டாவது அந்த அம்மையார் அறியப்படாத ஒரு அம்மா, பேரே இல்லை. பேர் என்னங்க? தெரியாது. அவ ஊர் தான் சொல்லுது. அவள் பேரே சத்தமாக சொல்லுங்க, அறியப்படாத என்னை கர்த்தர் அறியப்படுகிற மனிதனாய் மாற்றுவார். ஆமீன் சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி, இன்றைக்கு இந்த சுவாமிதாஸ் ஆண்ட கிறிஸ்துக்குள்ளே இல்லைனா யாரை தெரியும்? என் பேர் ராதாகிருஷ்ணன், தெரியாதா? ரைட். நான் அப்படியே இருந்தேன்னா எப்படி இருந்திருப்பேன்? நேரம் அப்படியே இருந்திருப்பேன். ரயிலில் லுக் பண்ணியிருந்தேன், ரிட்டையர் ஆன பிறகு ஈஸியில் உட்காந்துக்கினு டிவி பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி நேரமே இல்லை, புரிதா உங்களுக்கு? நியூஸ் பேப்பர் படிக்கிறதை விட்டுட்டேன், நியூஸ் பேப்பரை வாசிக்கிறதில்லை. நம்பினால் நம்புங்கள், நியூஸ் கூட பார்க்குறதில்ல அதிகமாக. ஏன்னா ஃபாதர் சொன்னார் இன்றைக்கி ஒருத்தர், கேட்டிங்களா அந்த மெசேஜ் கேட்டிங்களா? யூடியூப் பார்ப்பீங்களாம் கேட்டாங்க. யூடியூப் பார்த்தா என் டியூப் போய்டும் அப்படின்ட்டார். ரைட். என்ன சொல்ல விரும்புகிறேன்? அறிமுகம் இல்லாத என்னை என்ன பண்ணுறாரு? ஆமே, தாழ்த்தப்பட்ட என்னை உயர்த்தப்படுறார். மூணாவது ஒரு ஆள் என்னங்க? கல்லர் இருந்தவனே பட்டணத்துக்கு. உடை மாறிச்சா? பேர் மாறிச்சா? ஆள்லாம் வருவாங்களா, தேடி வருவாங்களா? இவர் தான் எங்கள் புள்ளை, இவர் தான் எங்க, இவர் எங்கள் மாமா, இவர் எங்கள் மச்சான். யாரெல்லாம் சொல்லுது? பானையில் சோறு இருந்தால் மூணெல்லாம் வந்துடும். ஆனால் அன்னைக்கு எந்த பூனையும் வரல, இன்னைக்கு நிறைய பிரிச்சாலாம் வருது. எதினால் இது? எதினால் அவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஞானம் வந்துடும். தலைமையில் கேவிங்க, ஞானம் வந்துடும், அறிவு வந்துடும், புரிந்து கொள்ளுதல் வந்துடும், தெளிவு வந்துடும். என்னை குறித்த தெளிவு, என்ன பாருங்க சொல்லுங்க, என்னை குறித்த தெளிவு, தேவனை குறித்த தெளிவு, என்னை சுற்றி இருக்கிற மக்களை குறித்த தெளிவு. இது அவசியமா இல்லையா? அக்கான்னு சொல்லுது அந்த அம்மா. நீங்கள் அப்படியே மெய் மறந்துடுறீங்க, 50 ரூபா கடன் கேட்க போகுது. எப்படிங்க? எதுக்கு அக்கான்னு சொல்லுது? 56 சங்கீதத்தில் போட்டுருது, அப்படியே சொற்கள் மென்மையானவைகள் மிருதுவானவைகள் ஆனால் எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள். படிக்கிறீங்களா 56 சங்கீதம்? கொஞ்சம் படிங்களேன், வாழ்க்கைக்கு பயன்படும். 56 நினைக்கிறேன். அவர்கள் சொற்கள் மிருதுவானவைகள் மென்மையானவைகள். 56
அவருடைய சொற்கள் மென்மையானவைகள் மிருதுவானவைகள். 55 படிங்க, இதை படி, இதை படிங்களே. ஆ, அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள். சொல்லுங்க அதிகாரம் 55:21. ரொம்ப நன்றி. ரைட். அவன் வாயின் சொற்கள் எப்படிங்க? அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள். அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவினப்பட்ட. எல்லாம் அண்டர்லைன் பண்ணீங்க, எல்லாம் அண்டர்லைன் பண்ணீங்க. இனிக்கு இனிக்கே பேசுவாங்க. எப்படிங்க? அன்பே ஆருயிரே, நிலனா நான் இல்லை, உன்னை பார்க்கலன்னு தூக்கம் வரல. அன்னைக்கு என்ன சொன்னா? உன்னை பார்க்கலன்னா தூக்கம் வரலன்றான். ஆனால் இன்னைக்கு பார்த்த உனக்கு வாந்தி வருதுன்றான். அன்னைக்கு நீலனா நான் இல்லைன்றான். இன்னைக்கு என்ன சொல்கிறான்? உன் நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுன்றான். அன்னைக்கு விரட்டி விரட்டி லவ் பண்ணான், இன்றைக்கி விரட்டி விரட்டி ஆசிரியர் ஊற்றுறான். சொல்லுங்கள் மக், இதான் உலகம். இப்படிப்பட்ட உலகம் இது. ஒன்ஸ் அகெயின் 55 படிங்களா. அந்த சொன்ன அவன் வாயின் சொற்கள், வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள். ஆமென். அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள். வார்த்தையை அறிய முடியுது, ஆனால் உள்ளத்தை அறிய முடியல. ஐயா, ஏமாந்துருக்கீங்களா? அது மாதிரி ஏமாந்துருக்கிறீங்களா? இப்போ அது அர்த்தம் தெரியுமா? இன்னும் சரியாக தேடலன்னு அர்த்தம் அவரை. தமிழ் புரியுதா? புத்தி வார்த்தை எப்படி? நிறைய பேரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். வார்த்தையோ எண்ணெயை போல, எண்ணெயை போல அவை, ஆனாலும் அவைகள் உருவின பட்டயம். பாருங்க, இப்போ நான் சொல்லும்போது நிறைய பேர் உங்கள் கண்கள் சிந்தையில் வருவாங்க. இப்போ வீட்டுக்கார் வருவார், மாமியார் வருவாங்க, நாத்தனார் வருவாங்க, அக்கா தங்கச்சனா வருவாங்க. வார்த்தை எப்படி தான்? நீங்கள் அப்படி இருக்காதீங்க, புரியுதா? அப்புறம் வெண்ணெயை விட, அப்புறம் எண்ணெயிலும் வெண்ணெயா, வெண்ணெயா, எண்ணெய் இருக்குது, வெண்ணெய் இருக்குது, வெண்ணெயை விட சூப்பராக இருப்பாங்க. ஆனால் உள்ள எப்படி? ஆமீன். அப்படிப்பட்ட நேரங்களில் என்ன பாருங்கள், கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. இது சரியான உறவு தானா, சரியான வார்த்தை தானா? பாருங்க, உங்களுக்கு அவர்கிட்ட ஒரு 100 ரூபாய் என் பேக்கெட்டுக்கு வர்றதுக்கு அவர் மேலே கொண்டு போகிறேன். ஐயா, நீங்கள் பாடினீங்கன்னா அசையும் கூடி நிற்கும், நிற்கும் கூடி அசையும். என்னங்க? அடுத்த ஃபாதரை நீங்கள் தான். உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை இந்தியாவிலே. புரியுதா உங்களுக்கு? 100 ரூபாய்க்கு 200 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பார். அவருக்கு தெரியாது ஒருவன் மனது 9 அடா, ஒளிந்து கிடப்பது 80 அடா. இதில் எழுந்து சொல்லுங்க, தேவனை தேடும் போது என்னை அறிந்து கொள்ளுவேன், தேவனை அறிந்து கொள்ளுவேன், உலகத்தை அறிந்து கொள்ளுவேன். ஊரை தெரிஞ்சிக்கலாம், உலகத்தையும் தெரிஞ்சிக்கலாம், அதெல்லாம் அவசியம் இல்லை. கர்த்தர் தெரிஞ்சால் போதும், என்னை தெரிஞ்சால் போதும். சொல்லுங்க, என்னை நான் அறிய வேண்டிய பிரகாரமாய். சத்தமாக சொல்லுங்க, அதிகமாகவும் அல்ல, குறைவாகவும் அல்ல, தேவ சமூகத்தில் என்னை தேவன் யாராக எண்ணிருக்கிறாரோ அவராக வேண்டுவேன். எனவே அதிகமாக தேவ சமூகத்தை தேடுங்க, உங்கள் வாழ்க்கையில் தெளிவு வந்துடும். முடிந்து போன வாழ்க்கையை ஆரம்பிப்பார். 3வது, அறியப்படாத உங்களை அறிவிப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. ஆமென்.